ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தேங்காய் எண்ணெய் எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு முழு தேங்காயை துருகி வச்சுருக்கேன், அதை மிக்சரில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து துருகியும் போட்டுக்கோங்க, இல்லைனா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் மிக்ஸி எந்த அளவுக்கு அரையுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நைஸாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள். இப்போது ஒரு வடி இல்லைனா வந்து காட்டன் கிளாத்தில் அந்த தண்ணியை மட்டும் வடிச்சுக்கோங்க. தண்ணி மட்டும் வருது, மேலே அந்த கசடெல்லாம் மேலே தங்கிச்சு. இப்போ எல்லாமே வடித்தாச்சு. இப்போது வடித்த மேலே இருக்கிற கசடை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அதே போல் இதையும் நல்லா வடிச்சிக்கலாம். இது அதிகமாக இருக்கனால நான் கையில் கொஞ்சம் பிழிஞ்சு விடுறேன். இது போல் ரெண்டு டைம் நீங்கள் நல்லா வடிச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் ஒரு பாத்திரத்தில் மாற்றி மறுபடியும் ஒரு டைம் வடிச்சிக்கலாம். அப்போ தான் தண்ணி மட்டும் கீழே இருக்கும், மேலே அந்த கசடு தங்கிக்கும். மேலே கசடு தான் இருக்குது, கீழே தண்ணியாக இருக்குது. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இந்த வடிகட்டின தண்ணியை ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் நல்லா கட்டியாயிரும். நல்லா தயிர் போல் க்ரீமாக இருக்குது. இதை ஒரு வானலை இல்லைன்னா மொத்தமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அந்த மேலே இருக்கிற தயிராட்டுறக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க, தண்ணியாக கீழே ஊற்றிடுங்க. தேவஞ்ச தேங்காயை அலங்காமல் உடையாமல் அலங்காத எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சின்ன சின்ன பீஸெல்லாம் கீழே இல்லாமல் அழகாக வரும். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு அடுப்பில் வச்சு அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பொறுமையாக நல்லா வரும். நல்லா கரைஞ்சாச்சு. இப்போது அது பாட்டுக்கு கொதிக்க விட்டுருங்க. இப்போது இந்த பேஸ்டெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது. அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைனா வந்து அடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். நல்லா கொதிக்கி விடுங்க. எண்ணெய் வந்து மேலே வர கொஞ்சம் லேட்டாகும். இப்போது மேலே வந்து எண்ணெய் பபுள்ஸ் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு டைம். இப்போ நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா எண்ணெயை வந்து ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சிங்கன்னா தான் கசலெல்லாம் கீழே போயிடும், மேலே வந்து எண்ணெய் தேங்கிக்கும். அப்போ தான் வடிக்க ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் அரைக்கும் போது அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஆறிடுச்சு, இப்போ வடிச்சிக்கலாம். நான் ஒரு தேங்காய் போட்டனால எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் போட்டு அரைச்சி இது மாதிரி செஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு நிறையா எண்ணெய் வேணும், 5 லிட்டருக்கு மேலே அப்படின்னா தேங்காயை உடச்சி நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடையில் கொடுத்தீங்கன்னா நல்லா அரைச்சி தருவாங்க. இப்போ நம்ம எண்ணெயை மட்டும் நல்லா வடித்தாச்சு. நான் ஒரே தேங்காய் தான் போட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு தான் எண்ணெய் வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டிப்ஸ் வர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.